ராகப்பட்ட மகாஜனங்களே, இன்னிகிச்சி ஒரு பொழுதுபோக்கிற்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டது, வேற யார் மனுஷம் புண்படுத்துவது இல்ல. இன்னிகிச்சி குறித்து உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்றீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணியோ டிங்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். குட்பாய்னா ஒரே பொண்ணோட இருப்பான், கேமாய்னா பல பொண்ணோட இருப்பான். அவா ஆடம்ஸ் பிடிக்கும், அவா ஆடம்ஸ் பிடிக்கும், ஜூலியன் பிடிக்கும், சூப்பர். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அதுலதான், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். இன்னமும் நீ பார்த்துட்டே இருந்தா வேலைக்காகாது, போய் சொல்லிடுறாரு. ஒரு என்னைக்காச்சும் வந்து பான் மூவி பார்த்ததுண்டா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் ஊர் வந்து நம்மளுக்கு அந்த இது அந்த பதம் கிடையாது. எஸ்விடி வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய பெரிய வணக்கம். இட்ஸ் மீ விஜய் விச்சு. இன்னைக்கு நம்ம நாட்டி நைன் ஷோ. நாட்டி நைன் பாத்தீங்கன்னாலே அப்படியே ஒரு மாதிரி கிளிகிளிப்பான ஷோ. இந்த ஷோல வந்து நம்ம கூட யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 100 படத்துல அதர்வா கூட நடிச்சவர் தான் நம்ம பாஸ்கர் தான் நம்ம கூட இருக்காரு. அவரு கூட தான் இன்னைக்கு நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம். ஓகே, இப்ப நம்ம வந்து ஷோல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போக போறோம். பாஸ்கர், உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னா யாரு? 12th பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி ஹால் டிக்கெட் தருவாங்க. அப்போதுலேருந்து டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவங்க கூட தான் டான்ஸ் ஆட்டிருந்தேன். ஓ, அப்படியே போயிட்டே இருந்துச்சு. லவ்வும் சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, டே ஹால் டிக்கெட் கொடுத்துறாங்க, இதுக்கப்புறம் காலேஜ் வர முடியாது, ஸ்கூலுக்கு வர முடியாது, இன்னமும் நீ பார்த்துட்டே இருந்தால் வேலைக்காகாது, போய் சொல்லிடுறாட்டு. ஒரு அதே அந்த ஒரு பவர்லேயே போய் சொல்லிட்டேன், அதே ஒன்று லவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஒன்றே சொல்லாத, நீ பொறுமையாகவே சொல்ல. அடுத்த நாள் நான் கெத்தாடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு வந்து நின்ட்டேன், வெயிட் பண்ணுறேன், சொல்லவே இல்லை. ஃப்ரைடே சொன்னான், சாட்டர்டே வெயிட் பண்ணிருந்தேன். சாட்டர்டே வந்து ரிப்போர்ட் கார்டு. ஓகேங்களா, அப்போ வந்து அவங்க அம்மாவோட வந்திருந்தேன், அப்பவும் பார்த்தேன், என்னை பார்க்கவே இல்லை. ஓகே, மண்டே தான் வருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் மண்டே வெயிட் பண்ணிட்டுருந்தேன். மண்டே எனக்கு எக்ஸாம் உட்காந்துருக்கேன், ஒரு 100 பேர் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டாங்க, அண்ணா உங்களை பிடிக்கலையாண்ணா அப்படின்ட்டாங்க. ஒரு லவ்வே பண்ணது போதும் அப்படின்னு வர சொல்லிருக்கீங்களா? சரி ஓகே, இப்ப வந்து லவ் பண்ணா வந்து எனக்கு இந்த மாதிரி பொண்ணெல்லாம் வேணும், இந்த குவாலிட்டிஸ்ல பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குதா? அதனா அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக முடிக்கணுங்க. அப்படிலாம் அப்படிலாம் எனக்கு வந்து ட்ரெடிஷ்னல் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன், அது போடட்டும். உங்களுக்கு பிடிச்ச ட்ரெடிஷன்? எனக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, நீங்கள் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க, அங்கே டான்ஸ் ட்ரெஸ் போனாங்களா எப்படி இருப்பாங்க? இல்லை கிளாஸ்லாம் போனது, கிளாஸில் போனது இல்லை, அப்படியே சும்மா யூடியூப் பார்த்து அப்புறம் ஸ்கூலில் வந்து கோரியோ பண்ணுவாங்களே, அப்படி தான் கற்றுட்டு. ஓகே ப்ரோ, லவ்னு சொன்னால் செம்மையாக சமாளிக்கிறீங்க. ப்ளே பாய்க்கும் குட் பாய்க்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன்? நீங்கள் ப்ளே பாய் நான் குட் பாய் அப்படி சொல்லுவீங்களா? அப்படி இல்லை, குட் பாய்க்கும் ப்ளே பாய்க்குமா? குட் பாய்னா ஒரே பொண்ணோட இருப்பான், ஓகே பாய்னா பல பொண்ணோட இருப்பான். ஓ, அதுதான் குட் பாய்க்கும் ப்ளே பாய் கரெக்டான என்ன நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோதான். நீங்கள் எப்படி ப்ரோ? நான் யாரும் பசங்க கூட தான் போகிறேன். பசங்க கூட தான் ப்ரோ? இல்லை, இப்போ பசங்க கூடயே சுற்றி இருந்தால் ஒரு மாதிரின்னு சொல்லுவாங்களே, உங்களுக்கு சமுதாயம் வந்து ஒரு மாதிரி அந்த அந்த இது அந்த பசங்க கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு கேங்கு கேங் அப்படின்னு சுற்றிட்டுருங்க. எப்பயுமே பசங்க கூட தான் இருப்பாங்க, பொண்ணுங்களே சேர்க்க மாட்டேங்க கிட்ட. அப்படியே இல்லை, வந்தால் சேர்ப்போம், நல்லா இருந்தால் சேர்ப்போம், வந்தால் சேர்த்துக்கலாம், இது என்ன இருக்குது? ஓகே, வந்தால் வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி சேர்த்துப்பீங்க. இப்போ வந்து செகண்ட் க்வெஸ்சன் வந்து பயங்கரமாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. தேர்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்காச்சும் வந்து பான் மூவி பார்த்ததுண்டா? பார்த்துக்கிறீங்களா? இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க, அதான் ப்ரோ பான்னால் இந்த விட்டு படம் இப்படிலாம் பார்த்துருக்கேன். நிறைய பார்த்துப்பீங்களா? அடிக்கடி பார்ப்பீங்களா? அடிக்கடி ப்ரோ ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாரு. ஓகே ப்ரோ, அவங்கள வந்து உங்களுக்கு எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும்? மியா கலிஃபா, சனி லியோனை தவிர்த்து அவா ஆடம்ஸ் பிடிக்கும், அவா ஆடம்ஸ் பிடிக்கும், ஜூலியன் பிடிக்கும், சூப்பர். நிறைய பேர் ஃபீனிக்ஸ் மாதிரியான ஒருத்தங்க இருக்காங்களோ, போய் ட்ரை பண்ண போறீங்களா? சொன்னால் பார்க்குறேன்.
சூப்பர் ப்ரோ, எப்படி இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறீங்க? என்ன ப்ரோ, என்ன எவ்வளோ ஓப்பனான விஷயம்லாம் இப்போ வந்து வெளியே வந்து அதெல்லாம் வந்து கல்ச்சரு கல்ச்சருன்னு சொல்லி மாற்றிட்டுருக்காங்க. ஓகே ஓகே, இல்லை ஸோ அதனால் வந்து இதில் என்ன இருக்குது? இதில் என்ன இருக்குது? ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து யாருன்னா சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆவே ஆடம்ஸ் பாருங்கள். ஆ, கண்டிப்பாக. ஓகே, நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ போனவங்க கூட சொல்லிட்டு இருந்தேன், அதை பார்த்துருவோம், நிறைய பேர் சர்ச் பண்ணி சொன்னாங்க. ஓகே, நல்லா நல்லா இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஆக்டர் யார் ப்ரோ? அதில் நல்லா இவங்க அப்படின்னு. ஆமாம், ஏன்னா 99 அப்படி தான் போவோம். இது வந்து நார்மல் கொஸ்டின் மாதிரி இருக்காது. இவா நாட்டின்னு சொல்லிட்டு, இவா நாட்டி. ஓகே ப்ரோ, கலெக்ஷன் நிறைய போயிட்டே இருக்கு. சின்ன வயசுலேருந்து பார்ப்பீங்க போல? நான் 12th லீவ்ல இருந்து ஆரம்பிச்சேன். 12th லீவ்ல இருந்து ஆரம்பிச்சிங்களா? டெய்லி ஒன்னொன்னா இல்லை இந்த மாத்திரை போடுற மாதிரி? அப்படிலாம் இல்லை, எப்போ ஃப்ரீயா இருக்கணும் அந்த மாதிரி. அது ஒரு வரும்ல அதுக்கப்புறம். ஓகே, அந்த தாட் வந்துச்சுன்னா லிமிட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்ம வச்சுட்டா பிரச்சனை இல்லை. அது அப்பாற்பட்டு போனாதான் இந்த சைல்ட் ரேப் நடக்குது அந்த மாதிரி. ஓகே ஓகே, ஸோ அதனால வந்து எனக்கு தெரியும் லிமிட்டு, நான் இதில் தான் பார்ப்பேன். சாப்பிட்டு அதான் சாப்பிட்டு தூக்கம் வரேன்னா பார்த்துட்டு தூங்கிடுவேன் அந்த மாதிரி. ஓகே, அவர் வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஈஸியாக ஒத்துக்கிறாரு. நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலெக்ஷன்லாம் சொல்கிறாரு. நம்ம ஷோக்கு வந்து ஏற்ற பர்சன் தான் இவர் பாஸ்கர், 100% ப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்கர் நீங்கள் வந்து இப்போ சிங்கிளா ஆர் இன் ரிலேஷன்ஷிப்பா? சிங்கிள் தான். சிங்கிள், இதுக்கப்புறம் கமிட் ஆகிற மாதிரி ஐடியா இருக்கா? நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் முடிச்ச பேருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ். இந்த மீடியா மீடியான பெருசுல ஓகே என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அது நேரத்தில் ஸ்டேபிளாக நின்ட்டோன்னா அதுக்கப்புறம் லவ் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்களா? மேரேஜே பண்ணிக்கலாம். மேரேஜே பண்ணிக்கலான்னு இருக்கீங்களா? நீங்கள் பொண்ணை ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டீங்களா இல்லை வந்து இதுக்கப்புறம் தான் பார்க்க போறீங்களா? அப்படிலாம் இல்லையா? இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அதில் தான், மீடியா தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே ப்ரோ, இப்போ வந்து மீடியா மீடியா நீங்கள் போயிட்டு இருக்கீங்களா, அப்போ வீட்டில் வந்து யாரையும் பார்க்க மாட்டேனா? வீட்டில் யாரும் பார்க்க மாட்டேன். வீட்டில் யாரும் பார்க்க மாட்டீங்கன்னா வந்து இப்போ மீடியா வந்து ஒரு பக்கமாக போயிட்டுருக்கீங்க. இப்போ வந்து வீட்டில் வந்து ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்காங்கல்ல, இப்போ வந்து மீடியாவா ரிலேட்டிவ்ஸா அந்த மாதிரி வந்து இக்கட்டு வந்தால் கூட, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மீடியா தான்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா, இப்போ அந்த இக்கட்டு வந்தால் நீங்கள் எப்படி மீடியாலே தான் இருப்பீங்களா? மீடியா தான், மீடியால தான் இருப்பீங்களா? ஓகே, இவர் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷோ முடிஞ்சோன்னு வீட்டுக்கு போனால் சம்மாட்டி வாங்க இருப்போம்ல. எங்கள் அம்மா அப்பா பார்த்தா போதும். ஓகே, மற்றபடி ரிலேட்டிவ்ஸ்லாம் தேவையில்லை. ரிலேட்டிவ்ஸ் தேவையில்லைன்னு சொல்ல, எனக்கு இவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே, சரி ஓகே ப்ரோ. ரிலேட்டிவ்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு வந்து அப்பா அம்மா தான், அப்போ வந்து மீடியாலாம் செகண்டரி தான். ஆமாம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு எதை சொன்னீங்க? நான் அடி வாங்கிட்டதை போ அப்படின்னு சொன்ன உடனே தான் வந்து அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அம்மா அப்பாவால் தான் நான் இப்படி வந்து இதுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணது. ஓகே ப்ரோ, ஃபஸ்ட்டு ஓகே, என்ன கேள்வி கேட்டாலும் நான் நின்று சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சமாளிச்சுட்டு இருக்காரு நம்ம பாஸ்கர். ஹனி மூனுக்கு நீங்கள் பெஸ்ட் பிளேஸை என்ன இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா காஷ்மீர், அந்த இடத்துக்கு நீங்கள் முன்னாடி போயிட்டு வந்துருக்கீங்களா? ஓகே, இந்த இடத்துக்கு நான் போயிருக்கீங்களா முன்னாடி? இது முன்னாடி போகணும். நான் ஒன்றும் சென்னையை தாண்டதே இல்லை. சென்னையை தாண்டது கிடையாது அப்புறம் நீங்கள் போகணும் சார். ஓகே சூப்பர் ப்ரோ, இப்போ அந்த இடத்துலலாம் போயிட்டீங்கன்னா வேணா ப்ரோ, என் வாய் தப்பாக ஏதோ கேட்க போகுது. இல்லை ப்ரோ, சரி ஓகே, இப்போ இதில் என்ன இருக்கு? சரி ஓகே ப்ரோ, இந்த இடத்துக்கெல்லாம் ஏன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? குளிர் பிரதேசமா? ஆ, சூப்பராக இருக்கும். மால்தீவ்ஸில் வந்து செம்ம வியூ இருக்கும், அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும். ஓ சூப்பர், காஷ்மீர் குளிராக இருக்கும். குளிராக இருக்கும், எவ்வளோ நாள் தான் நம்மளே பார்த்துட்டே இருக்கிறது. ஜாலியாக இருக்கும். ஓகே சூப்பர், அது பசங்க கூட போனால் தானே ப்ரோ ஜாலியாக இருக்கும். ஓ பசங்க அப்படிலாம் அந்த மாதிரி இடத்துக்குலாம் பசங்க கூட போகக்கூடாது. பாருங்க இவர் வந்து சிங்கிள் சிங்கிள்ன்றாரு, அந்த மாதிரி இடத்துக்கு போனால் ஜாலி இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்படியா? என்ன பிரச்சனை? முன்னாடியே வந்து ஸ்கெட்சு போட்டா போல. சரி ஓகே ப்ரோ, நல்லா ஜாலியாக பேசுனீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நம்ம ஃபைனல் க்வெஸ்சனுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஆப்போசிட்டில் பார்த்தனா ஒரு மேல் விஜய் உட்காந்துட்டு இருக்கேன். இந்த இதே மாதிரி வந்து ஒரு ஃபீமேல் விஜய் உட்காந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன கண்ணும் கண்ணும் இல்லை இல்லை அப்பெல்லாம் இல்லை, சிரிச்சிருவே ஏதோ இப்படி பேசாமல் தான் பேசியிருக்கேன். அப்படி ஜாலியாக பேசிட்டு இருந்துச்சு பார்க்கக்கூடாதுல்ல. ஓ ஓகே, நான் ஒரு மாதிரி பேசியிருக்கேன் பையன். ஓ ஓகே ஓகே, அப்போ வேலையை கரெக்டாக பார்க்குறாங்கன்றது தான் அதுதான். சூப்பர் ப்ரோ, ரொம்ப தன்மானம் மிக்கவர் போல நீங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ்ல அந்த நம்பர் கூட வாங்கிருக்க மாட்டீங்களா? நம்பர் வாங்கி சாட் பண்றது எது? இப்போ வந்து இடத்துல ஒரு பொண்ணு இருந்ததுன்னா எதுக்கும்? இதுக்காக அதெல்லாம் பசங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஜாலியா இருந்து போயிடுவோம். பிடிச்சிருந்தா பேசட்டும், அவ்வளவுதான் போயிட்டே இருக்கும். அவ்வளோ பிடிச்சா அவங்களே நம்பர் வாங்கி பேச போறாங்க. ஓகே சூப்பர் ப்ரோ, நல்லா ஜாலியா பேசுனீங்க ப்ரோ, நீங்க செம்மையா பேசுனீங்க, ரொம்ப ஓப்பனா பேசிட்டீங்க. நான்லாம் அந்த இடத்துல இருந்ததுன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு போய் பார்த்துருப்பேன். ஆனால் நீங்க வந்து ரொம்ப ஓப்பனா பேசிட்டீங்க ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோ, நம்ம வந்து ஷோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அதனால ஓகே ப்ரோ, இதே மாதிரி வந்து நீங்க மேலும் மேலும் நிறைய படம் பண்ணணும். அதே மாதிரி நான் வந்து திரும்ப வந்து கேட்பேன் இந்த மாதிரி கொஸ்டின்லாம். அப்பயே வந்து நீங்க இதே மாதிரி தான் சொல்லணும், மறைச்சு எதுவும் சொல்லக்கூடாது சரிங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நாலஞ்சு வெரைட்டி கூட கொடுக்குறேன். ஓகே, இன்னும் வந்து நாலஞ்சு பாயிண்ட்ஸ் ஆற நானே இறக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.